ஃப்ரீடம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். உலகக்கோப்பை தொடங்கியாச்சு. ஸோ இதை தொடர்ந்து ஒவ்வொரு கேம்ஸாக இருக்க போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷ் கூட பயிற்சி ஆட்டம், ஸோ அதுக்கப்புறம் அயர்லாந்து கூட மேட்ச் இருக்குது, ஸோ அதுக்கப்புறம் பாகிஸ்தான் கூட பிக் மேட்ச். ஒட்டுமொத்த T20 வேர்ல்ட் கப்லேயே ஒன் ஆஃப் த பிக் மேட்ச் அப்படின்னா அந்த மேட்ச் தான். ஏகப்பட்ட ஆடியன்ஸும் வரப்போகிறாங்க. ஸோ இதை பற்றின அப்டேட்ஸ்லாம் பார்த்துருக்கோம். அதை தாண்டி இந்தியாவுடைய பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும், கோலி எந்த பொசிஷன் ஆட போகிறாரு, ஸோ இப்போ தான் இந்தியா விட்டு கிளம்புறாரு, முதல் போட்டி அதாவது அந்த பயிற்சி போட்டியில் ஆடுவாரா மாட்டாரா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைலை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, அப்போ தான் அப்டேட் எல்லாமே வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் நல்ல பேலன்ஸ்டான ஒரு டீம் தான். ஆனால் பவுலிங் யூனிட் கண்டிப்பாக அடி வாங்குமோ அப்படிங்கிற ஒரு யோசனை இருந்துகிட்டு தான் இருக்குது. சிராஜை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபியில் லாஸ்ட் ஒரு 5 மேட்ச் நல்லா பண்ணாருங்க. ஸோ எக்கனாமிக்கலாக போடலனா கூட விக்கெட் டேக்கிங் பவுலராக இருந்தார். அண்ட் பும்ராவை பொறுத்த வரைக்கும் அவர் வேறு லெவலுங்க. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் எந்த ஃபார்மெட்டில் எந்த ரேஞ்சில் போட சொன்னாலும் அவருடைய அந்த ஃபார்ம் அப்படிங்கிறத கெட்டு போகவே போகாது. இன்ஜுரி டைமில் கொஞ்சம் அடி வாங்கினாரு, ஸோ அதுக்கப்புறம் சூடு பிடிச்சதான். ஸோ இன்னைக்கு வரைக்கும் நிற்காமல் போயிட்டு இருக்காரு. அண்ட் இருந்தாலும் ஹர்தீப் சிங் அடி வாங்க போகிறாரா, ஸோ என்ன பண்ண போகிறாருன்னு பார்க்கணும். ஸோ அந்த கண்டிஷன் தகுந்த மாதிரி தான் எடுத்திருக்கோம். ஸோ மற்றபடி நாங்கள் வேறு எதுவும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா சொல்லியிருக்காங்க. அண்ட் இவ்வளோ ஸ்பின்னர்ஸ் எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, ஸோ அதில் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்குது, நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறதுனால சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, பெருசாக ஃபாரின் ஆடுறவங்களுக்கு இந்தியன் கண்டிஷன்லேயே ஆடி பழக்கப்பட்டவங்க ஸ்பின்னர்ஸை கம்ஃபர்டபுளாக ஆடிடுவாங்க. ஸோ இந்த ஐபிஎல் இல்லாமல் ஏகப்பட்ட நியூ பிளேயர்ஸ் தான் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்ட் லெவலில் இருக்காங்க. ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட ஒரு 20-25% தான் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆடிடுவாங்க. மீதி இருக்கக்கூடிய மற்ற டீமில் இருக்கக்கூடிய யாருமே பார்த்தோம் அப்படின்னா ஸ்பின்னர்ஸை கம்ஃபர்டபுளாக ஆடுறது கிடையாது அப்படிங்கிறதுனால ஒரு டவுட் தான். ஸோ யார் வேணாலும் போய் இஷ்டத்துக்கு பேட்டிங் ஆடலாம், அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ அப்படியாக இருக்கும்போது விராட் கோலி அந்த மேட்ச் ஆடணுங்கிற அவசியம் கிடையாது. பட் ஆடுனா கம்ஃபர்டபுளாக ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் செட் ஆகுதா, எப்படி விளாட்றாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இல்லை ஜெய்ஸ்வாலை போட போகிறாங்களா, இல்லை ரோஹித் சர்மா கீழே வர போகிறாரா, இந்த மாதிரி ஏகப்பட்ட முடிவுகள் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதெல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் விராட் கோலி கம்பல்சரி வந்து ஆடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் அவர் நியூயார்க் போய் ரீச் ஆகலை, இந்தியா விட்டு கிளம்பியிருக்காரு அப்படிங்கிற அப்டேட் தான் வந்திருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது நாளைக்கு நைட்டு மேட்ச் வந்த உடனே அவருக்கு போட்டோ ஷூட் இதெல்லாமே இருக்கும். திடீர்னு அந்த மேட்ச் ஆடுவாரானுங்கிறது 90% வரா தெரியல. எனக்கு தெரிஞ்சு அந்த வார்ம் அப் கேம்ல இருக்க மாட்டாரு, அயர்லாந்து கூட மேட்ச்ல இருக்கிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். ரெண்டு நாள் நல்லா பயிற்சி எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் அயர்லாந்து கூட மேட்ச் ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ முதல் மேட்ச் அவர் ஆடுறாரானுங்கிறது மிகப்பெரிய ஒரு டவுட் தாங்க. ஸோ அதை தொடர்ந்து இந்தியாவுடைய பிளேயிங் லெவன் நிறைய பேர் கேட்டிருந்த கூடிய ஒரு விஷயம் இதுதான். ஸோ குறிப்பா இந்த ஓப்பனிங் பொசிஷன் தான் யார் இறங்க போறான்னு தெரியல. அவங்க கிட்ட ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கு, யாரை இறக்க போறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாவே இருந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ரோஹித் சர்மா வழக்கம் போல அவருடைய கெரியர் எப்படி ஸ்டார்ட் பண்ணாரோ, ஸோ அந்த மாதிரி நம்பர் 5 நம்பர் 6 வரப்போறாரா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். ஸோ அதை தொடர்ந்து விராட் கோலி ஓப்பனிங் நல்லா பண்ணிட்டு இருக்காருங்க. இந்த ஐபிஎல்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ கேம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இன்ஃபேக்ட் ஒரு செஞ்சுரி கூட அடிப்பார், அதிலேயே பார்த்து அப்படின்னா ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சூடு பிடிக்க ஆரம்பிச்சாரு, இப்போ ஓப்பனிங் பொசிஷனில் பெஸ்ட்டாக ஆடிட்டு இருக்காரு. ஸோ ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் அவர் ஓப்பனிங் பொசிஷன் தான். நீங்கள் பிளேயிங் லெவனில் எடுக்கிறீங்க அப்படின்னா அவர் ஓப்பனிங் தான் ஆட வைக்கணும், கீழே ஆட வைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். ஸோ மேபி கோலி அண்ட் ஜெய்ஸ்வால் ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கா, அப்படி இல்லைன்னா கோலி அண்ட் ரோஹித் சர்மா ஓப்பன் பண்ணிட்டு, ஸோ வழக்கம் போல விராட் கோலி அவருடைய ஃபேவரட் பொசிஷனான ஒன் டவுனில் வரக்கான சான்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சஞ்சு சாம்சன், அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட், சிவம் தூபே அப்படிங்கிற மாதிரி பிளேயிங் லெவன் வச்சா உண்மையாலுமே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல் வேணா அக்ஷர் பட்டேல் அண்ட் யுசி ஜகல் வேணா யுசி ஜகல். ஸோ அது போக வந்துட்டு பும்ரா, ஸோ அதுக்கப்புறம் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பவுலர், ஸோ அதுக்கப்புறம் சிராஜ்னு வச்சுக்கலாம். ஸோ ஹர்தீப் சிங், சிராஜ், பும்ரா இந்த மூணு பேருடைய போறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். ஸோ பேட்டிங் யூனிட் உண்மையாலுமே டெரிஃபைங்காக இருக்க போதுங்கிறதால மாற்றமே கிடையாது. ஸோ டெரிஃபிக்கான பர்ஃபார்மன்ஸும் அவங்க கொடுக்க போகிறாங்க. மிடில் ஆர்டர் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஸோ யாராவது ஒருத்தர் கிளைக்காய் 50 அடிச்சிட்டா கூட மேலே டாப் ஆர்டர் பார்த்தா கூட அரௌண்ட் எவ்ரி மேட்ச் 180+ போடுறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். ஸோ அந்த கண்டிஷன்லாம் நல்லா பண்ணுவாங்க. ஸ்பின்னர்ஸுக்கு சூப்பராகவே இருக்குங்கிறதுல மாற்றம் கிடையாது. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் ஆடினா ஸ்பின்னர்ஸ் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக ஆடிடுவாங்க, பிகாஸ் வெஸ்ட் இண்டீஸும் இந்தியாவும் கிட்டத்தட்ட சிமிலரான ஒரு கிரவுண்ட்ஸ் தான். பட் இருந்தாலும் நியூயார்க்கை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் யாரும் ஆடினது கிடையாது அப்படிங்கிறதுனால இந்தியாவுக்கு மேக்ஸிமம் மேட்சஸும் நியூயார்க்கில் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால குரூப் ஸ்டேஜில் பவுலர் ஸ்பின்னர்ஸ் நல்லா பண்ணுறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ ஓவராலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்தியாவுடைய பிளேயிங் லெவன் நான் சொன்ன மாதிரி விராட் கோலி ஓப்பனிங்கும் இறங்கலாம், ஒன் டவுனும் இறங்கலாம். ஸோ ஜெய்ஸ்வாலுடைய அவைலபிள் பொறுத்து அவர் பிளேயிங் லெவனில் இருக்காரு அப்படின்னா அவர் தான் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், அப்படி இல்லைனா
ஸோ மற்றபடி விராட் கோலி ஒன் டவுன்லையோ இல்லை விராட் கோலி அண்ட் ஜெய்ஸ்வால் ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகம், என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ ஓவராலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய ஸ்குவாட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.